கூகுள் 500 மில்லியன் டாலருக்கு கைப்பற்றிய இஸ்ரேல் நிறுவனம் பற்றிய இந்த காணொலியை தயவுசெய்து அன்பர்களே முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். மேலும் விவரங்களுக்கு, உலகின் முன்னணி டெக் நிறுவனங்கள் தொடர்ந்து புதிய துறையில் முதலீடு செய்து வரும் நிலையில், கூகுள் தனது பழைய கசப்பான அனுபவத்தின் காரணமாக புதிய திட்டத்தில் பெரிய அளவிலான முதலீட்டையும் விரிவாக்கத்தையும் செய்ய மனம் இல்லாமல் உள்ளது. ஆனால் இதே வேளையில் தற்போது கூகுள் தற்போது இருக்கும் சேவையில் மிகப்பெரிய அளவிலான மேம்பாட்டை செய்யவும் புதிய முறை தேடல் சேவையில் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழரான சுந்தர் பிச்சை தலைமையில் இயங்கும் கூகுள் நிறுவனம் தற்போது இன்டர்நெட் உலகில் இருக்கும் மிக முக்கிய பிரச்சனையாக விளங்கும் சைபர் அட்டாக் பிரச்சனையை தீர்க்கவும், இந்த சைபர் அட்டாக் பாதிப்பிலிருந்து தனது நிறுவனத்தையும் நிறுவன சேவைகளையும் சேவைகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற முடிவு செய்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் குறிப்பாக பெருந்தொற்று லாக்டவுன் பாதிப்பு ஏற்பட்ட காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பல முன்னணி நிறுவனங்களின் தரவுகள் திருடப்பட்டது. இதில் பல முன்னணி இந்திய நிறுவனங்களும் உள்ளது. இந்த சைபர் அட்டாக் நிறுவன தளத்தில் மட்டுமல்லாமல் தனிநபர் தளத்திலும் ஏற்படுகிறது. இந்த பிரச்சினை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற திட்டத்தில் தீவிரமாக இறங்கியுள்ள கூகுள் இஸ்ரேல் நாட்டின் முன்னணி சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட்அப் நிறுவனமான சிம்பிளிஃபையை சுமார் 500 மில்லியன் டாலருக்கு கைப்பற்றியுள்ளது. தற்போது கூகுள் கைப்பற்றியுள்ள இஸ்ரேல் நாட்டின் சிம்பிளிஃபை நிறுவனத்தை கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் பிரிவில் குரோனிக்கல் ஆப்ரேஷன் உடன் இணைக்க உள்ளது. இஸ்ரேல் நாட்டின் சிம்பிளிஃபை நிறுவனம் என் டு என் செக்யூரிட்டி சர்வீசஸை நிறுவனங்களுக்கு அளிப்பதில் திறன் வாய்ந்த நிறுவனமாக விளங்குகிறது. சிம்பிளிஃபைஸ் நிறுவனத்தை கைப்பற்றியதன் மூலம் இருதரப்பு நிறுவனங்களுக்கும் பெரிய அளவில் நன்மை உண்டு என கூகுள் நிறுவனத்தின் கிளவுட் செக்யூரிட்டி பிரிவின் பொது மேலாளர் மற்றும் கூகுள் துணைத் தலைவரான சுனில் போட்டி தெரிவித்துள்ளார். மேலும் கூகுள் அடுத்த 5 வருடத்தில் சைபர் செக்யூரிட்டி பிரிவில் சுமார் $10 மில்லியன் அளவிலான முதலீட்டை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் பல நிறுவனங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை வைத்துள்ளது. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மட்டுமல்லாமல் ஆயுத தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்குகிறது. சமீபத்தில் இந்தியாவை புரட்டி போட்ட பெகாசோஸ் மென்பொருள் உருவாக்கிய இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த என்எஸ்ஓ நிறுவனம்தான். அன்பர்களே, இந்த காணொலியின் வழியாக கூகுள் நிறுவனம் கைப்பற்றிய இஸ்ரேல் நிறுவனத்தை பற்றி பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்ன வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். Thank you.